கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். லூக்கா 17 அதனுடைய 12-19 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 17:12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 அல்லவா, மற்ற 9 எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காரணமோ என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். நமக்கு இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு வேத பகுதி. இயேசு ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்த போது 10 குஷ்டரோகிகள் கிராமத்தை விட்டு வெளியே போகிறார்கள். ஏன் குஷ்டரோகி பட்டணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது? அது ஆசாரியனுக்கு காமிச்சிட்டு, அது வெண்குஷ்டமோ ரணக்குஷ்டமோ இல்லை என்றால் ஏதோ ஒரு குஷ்டம், அதை காமிச்சிட்டா ஆசாரியன் பட்டணத்துக்கு வெளியே, கிராமத்துக்கு வெளியே அடைக்கல பட்டணத்தில் போய் அவங்க இருக்கணும். சுகமானதுக்கப்புறம் ஆசாரியன்ட்ட காமிக்கணும். அதுக்கப்புறந்தான் அவங்க பட்டணத்துக்குள்ளே பலி செலுத்தி அதுக்குரிய காணிக்கைகளை செலுத்திட்டு உள்ளே வரணும். அப்போ குஷ்டம்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு ஸோ பட்டணத்தை விட்டு வெளியே போகிறார்கள். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் கிராமத்துக்குள்ளே வர்றாரு. பார்த்தபோது 10 குஷ்டரோகிகள், ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு ஆசாரியனுக்கு போய் காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி போகிற வழியிலேயே இந்த 10 சுகம் பெற்றார்கள். அது சுகம் பெற்ற உடனே ஒரே ஒரு குஷ்டரோகத்திலேருந்து சுகம் பெற்ற பத்து பேர் ஆனால் ஒருத்தர் மாத்திரம் வந்து சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரத்தை செலுத்தினான் என்று போடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்குறார், சுகம் பெற்றது 10 மீதி 9 எங்கப்பா? அந்நியனாகிய இந்த சமாரியனாகிய நீ மாத்திரம் வேற ஒருத்தவன் தானா, வேற ஒருவனும் இல்லையா என்று சொன்னபோது அவன் கத்தரை மகிமைப்படுத்தினான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சமாரியர்கள் யூதருக்கு விளக்கப்பட்டவர்கள். அதனால் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக அண்டர்லைன் பண்ணுறார், நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் யார்? ஆமாம், யூதர்கள் இல்லை, புறம்பாக இருக்கிறவர்கள், புறஜாதிகள், தூரம் இருக்கிறவர்கள் தான் நன்றியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவனுடைய இனத்தை கேட்டு சொல்லுகிறார். கடைசி காலத்தில் வேதம் பார்த்திங்கன்னா 2 Timothy 3:1-3 வசனங்களெல்லாம் வாசிச்சிங்கன்னா கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் தோன்றுவார்கள், கொடிய காலம் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவர்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை பவுல் தீமுத்தை எழுதும்போது சொல்கிறார். அதில் 2 வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பாருங்கள், நன்றி அறியாதவர்களாயும். கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்களாம்? ஆமாம், நன்றி கட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள். நன்மையை பெற்றுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமான பேர் எழும்புகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். கொலோசியர் 3:15 வசனத்தை பாருங்கள், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறதுக்குன்னா என்னதுக்கு? ஆமாம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தான். கர்த்தருக்கு நம்ம எப்போதும் தேங்க்ஃபுல் ஹார்ட், இருதயம் எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப எதிர்பார்ப்பார். ஜெபம் அவ்வளோ நேரம் எடுப்போம், ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். நீங்கள் வேதத்தில், நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வாசித்தா, நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஆபேல்,
அவன் கர்த்தருக்கு பிரியமானதை கொண்டு வந்து பலி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆபிரகாம் ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவாக பலிபீடம் கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான், ஆண்டவரை தொழுது கொண்டான். ஈசாக்கு 26:25 வாசித்தா, அவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். யாக்கோபன் நீங்கள் வாசித்து பாருங்க, 31 அவன் மீண்டும் ஏல் பெத்தேலுக்கு திரும்பி வந்து கர்த்தர் தனக்கு செஞ்ச நன்மைகளுக்காக பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஏல் எல்லோகேல் இஸ்ரவேல் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினான். யாக்கோபு திரும்ப யோசேப்பை பார்த்த பிறகு அவன் மீண்டும் யோசேப்பும் அவன் பிள்ளைகளோடு சேர்ந்து பலிபீடம் கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று 47:48 நீங்கள் பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவர் சமூகத்தில் செலுத்தி கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அதில் குறிப்பாக ஒரு ஆளை தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தாவீது. தாவீதை போல ஒரு நன்றி உள்ளவனை உலகத்திலே பார்க்க முடியாது, அவ்வளவு நன்றி உள்ளவன். ஒரு நன்றி உள்ள இருதயம் உள்ளவன் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செஞ்சான் தாவீது. தாவீது எதை செஞ்சான்? நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்படி கர்த்தரை துதிப்பார்கள். தாவீதை பார்த்து அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தராலே நற்சாட்சி பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு அவ்வளவு ஏற்றவனாக இருந்தான், கர்த்தரால் நற்சாட்சியும் பெற்றான். தாவீதை குறித்து ஆண்டவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை, தாவீதின் சிங்காசனத்தில் அவன் சந்ததியில 40 கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்திலிருந்து ஏற்படுத்தினார். தாவீது பார்த்தீங்கன்னா அவன் சந்ததியில் இயேசுவை புறப்பட பண்ணி தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் தாவீது அவ்வளவு கனம் பண்ணினதற்கு காரணம் என்னன்னா, அவனை மாதிரி நன்றி உள்ளவன் ஒருவனும் இருக்கவே முடியாது. விருத்தாப்பிரியனாய் படுத்திருந்த நாட்கள் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலி செலுத்தினவன் இந்த தாவீது. அப்போது இந்த தாவீது ஸ்தோத்திர பலி செலுத்துகிறான், நன்றி சொல்கிறான்னா, ஒரு நன்றி பலி செலுத்துகிறவன் என்னென்ன அவனுக்கு கேரக்டர் இருக்கும், எப்படியெல்லாம் இருப்பான், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு 7 வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதலாவது, கர்த்தரை துதிப்பான். எழுதிக்கிறீங்களா? கர்த்தரை துதிப்பான். ரெண்டாவது, கர்த்தரை பாடுவான். தாவீது கர்த்தரை துதித்தான், கர்த்தரை பாடினான். மூன்றாவது, முழு பலத்தோடு நடனம் பண்ணினான், முழு பலத்தோட நடனம் பண்ணினான். நான்காவது, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொண்டான், தொழுது கொண்டான். பாடினான், துதித்தான், பாடினான், ஆடினான், தொழுது கொண்டான். ஐந்தாவது, பொருத்தனை செய்தான், பொருத்தனை செய்தான். ஸ்தோத்திரம் பண்ணுறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறவன் என்ன செய்வான்? பொருத்தனை செய்வான். ஊழியம் செய்தான். ஆறாவது என்னது? ஊழியம் செய்தான். ஏழாவது, மனப்பூர்வமாய் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னா, மனப்பூர்வமாய் கொடுத்தான். அல்லேலூயா. 7 காரியம், சில வசனங்களை வேக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தரை நாம் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 103:1-2 இந்த வசனம் மாதிரி உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் மனப்பாடமாக யாருக்குமே இருக்க முடியாது. நன்றி உள்ளவன் துதிப்பான், நன்றி உள்ளவன் பாடுவான், நன்றி உள்ளவன். சங்கீதம் 116:12-13, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வேன்னா, நாள்தோறும் கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டான், துதித்தான், பாடினான், ஆடினான், தொழுது கொண்டான்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளுகிறவன் தான் தாவீது. உபாகமம் 4:7 என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? வேற எது? நீங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நன்றி உள்ள இருதயம் உள்ளவன் என்ன செய்வான்? கர்த்தரை தொழுது கொள்ளுவான். சங்கீதம் 29:2 சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை, 116:2 சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்வேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை தொழுது கொள்வேன். 116:17 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். யோவான் 4:23-24 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 4:23-24, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். ரோமர் 10:13 சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொண்டாலே ஒரு பெரிய ரட்சிப்பு தான். முடிவு பரியந்த நம்ம தொழுது கொண்டே இருக்கணும், முடிவு பரியந்த ஒரு ரட்சிப்பு. 2 தீமோத்தேயு 2:21 வசனம் பாருங்க, கடைசி வசனம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இடையில சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறனுடனே. எப்படி சுத்த இருதயமா? எப்படியெல்லாம் தொழுது கொள்ளணும்? பரிசுத்த இருதயத்தோட, பரிசுத்த அலங்காரத்தோட, சுத்த இருதயத்தோட ரட்சிப்பை பெற்று தொழுது கொள்ளணும். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அவரை தொழுது நன்றி உள்ள இருதயம் உள்ளவங்க கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஆமேன் சொல்லுங்க. அடுத்தது என்னது? 5வதா, பொருத்தனை செய்தான் தாவீது. நன்றி உள்ள இருதயம் உள்ளவன் என்ன செய்வான்? பொருத்தனை செய்வான். சங்கீதம் 116:18-19 வசனம் பாருங்க, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவானா? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே. சங்கீத 66:14 பாருங்க, என் இக்கட்டின் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இந்த 12 மணி நேரத்தில் பல பொருத்தனைகளை நம்ம செஞ்சிருப்பாங்க எல்லாரும். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்கள் பொருத்தனை செய்வார்கள். நியாயாதிபதிகள் 11:30-31 உங்களுக்கு தெரியும். எத்தா அம்மோனியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி எழும்பி போன போது சொல்கிறான், ஆண்டவரே கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அம்மோன் புத்திரர் என் கையில் நீர் ஒப்பு கொடுத்தால், ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், என் வீட்டு வாசலிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அதை உமக்கே உரியதாகும் என்று சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினான். அம்மோனியர் மத்தியில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நன்றி உள்ள இருதயத்தோடு வர்றான், அவன் மக வந்துட்டான் வீட்டு வாசல். எவ்வளோ பெரிய பாருங்கள் பொருத்தனையை அவன் மீறலை, செலுத்தி அந்த மகளை கொண்டு போனான். கொஞ்ச நாள் துக்கப்பட வைத்துட்டு துக்கம் கொண்டாடிட்டு அப்படின்னு இருக்கு பைபிளில். மகளை பொருத்தனை செய்கிறான், எவ்வளோ பெரிய விஷயம். உபாகம் 23:21 பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே, உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். 1 சாமுவேல் 1:11 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தீர்க்கதரிசிய ஆண்டவர் பிள்ளையை தாங்கன்னு சொல்லி கேட்டபோது அவனுக்கு சவரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று போடப்பட்டிருக்கு. கர்த்தர் கொடுத்த பிள்ளைக்காக பொருத்தனை. நீதிமொழிகள் 20:25, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும்.
யோ பிரசங்கி 5:4 பாருங்க, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டதை மீறிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. பொருத்தனை பண்ணினா அதை தாமதம் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யோனா 2:9 பாருங்க, நானோவெனின் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. நாகும் 1:15 பாருங்க, இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷருடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உடன்படிக்கை உடன் உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. பொருத்தனையை செலுத்தினா துஷ்டன் இனி உன் வழியாக வருவதில்லை, கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் நன்றி உள்ளவன் எப்பயுமே என்ன செய்வான், பொருத்தனை பண்ணுவான். பொருத்தனை பண்ணால் அதை செலுத்துவான். ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றியிருக்கீங்களா? பிள்ளை வயிற்றில் வர்றதுக்கு முன்னாடி அத்தனை பொருத்தனை இருக்கும், வந்ததுக்கப்புறம் வேறு பொருத்தனை இருக்கும், வெளியே வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பொருத்தனையாக இருக்கும். வேலை கிடைக்கும் வரைக்கும் ஒரு பொருத்தனை இருக்கும், வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். பிஸ்னஸில் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துற வரைக்கும் ஒரு பொருத்தனை இருக்கும், உயர்த்தினதுக்கப்புறம் பொருத்தனை மாறிடும். ஆமே. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருத்தனை இருக்கும், படித்து முடிக்கும்போது வேற மாறிடும் பொருத்தனை. நம்ம ஊழியத்துக்கென்று செய்கிற பொருத்தனைகள் குடும்ப காரியத்தில், வியாபாரத்தில், வேலையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், எந்த பொருத்தனையாக இருந்தாலும் நன்றி உள்ள இருதயம் உள்ளவன் பொருத்தனையை தாமதிக்க மாட்டான். யாக்கோபு 28 ஆதியாகமத்தில் அவன் கல்லை நிறுத்தி தூங்குறான், தரிசனம் வருது, தேவரே நான் நிறுத்தின கல் உமக்கு வீடாகும், தேவரே எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசபாகங்களையும் காணிக்கையிலும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். கோளும் தடியோடு புறப்பட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் டோட்டலாக மறந்தாச்சு. 20 long years, 14 வீட்டம்மாவுக்காகவே வேலை பார்த்துருக்காரு. என்ன பாருங்கள், பெரிய வேதனை. 20 ஆண்டவருக்கு செஞ்ச பொருத்தனை எல்லாம் மறந்துட்டு திருப்பி 2 வராரு. அப்போந்தான் ஆண்டவர் யோசிக்கிறான், இங்கே தானே பொருத்தனைன்னு ஒன்று பண்ணுமே, மறந்துட்டோம். திருப்பி அதே இடத்துல கத்தை சந்திக்கிறார். அப்புறம் தான் போராடுறான், அப்புறம் தான் ஜெபிக்கிறான். ராம் முழுவதும் ஜெபித்தான், ராம் முழுவதும் போராடினான். திருப்பி மீண்டும் பொருத்தனையை செலுத்தி பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஏல் எல்லோகேல் இஸ்ரவேல் அப்படின்னு பெயரிட்டான். ஏல் பெத்தேலுக்கு போ திரும்பின்றார். பெத்தேலுக்கு நீ பலியிட்ட இடத்துக்கு திரும்பி போன்றார். பல பேர் பல நேரம் நம்ம பொருத்தனைகளை என்ன செஞ்சிடறோம், மறக்கக்கூடாது. நன்றி உள்ளவன் பொருத்தனையை மறக்கவே மாட்டான், செஞ்சிருவான். உயிரே போனாலும் சரி செஞ்சிடணும். சொன்ன ஆண்ட சமூகத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன், சொல்லவே கூடாது. பொருத்தனை நீங்கள் செய்கிறத காட்டிலும் செய்யாமல் இருக்கிறதுனாலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். ஆனால் சொல்லிட்டீங்கன்னா கேட்பார், உங்கள் கையில் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். ஊழியம் செய்தான். அப்போஸ்தலர் 13:36 ஊழியம் செய்தான். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். நன்றி உள்ளவன் என்ன செய்வான், ஊழியம் செய்கிறவங்களாம் அல்லேலூயா. என்ன ஊழியம், எல்லாமே ஊழியம் தாங்கிறீங்களா? நான் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய ஊழியம் பிரதர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் நான் கிளம்பி மேக்கப் போட்டு வண்டி எடுத்து ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவுக்கு காசு கொடுத்து நான் வீட்டுக்கு வந்து காரை என் மாப்பிளைய வர சொல்லி பைக்கை வர சொல்லி ஏறி காசை கொடுத்து திருப்பிங்க ஜோம் பண்ணிட்டு திருப்பி நான் போகிறேன் பாருங்கள், அதுவே பெரிய ஊழியம். ஆமே, அப்படின்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வர்றது ஊழியம்மா? இந்த சிறியரில் எனக்கே செஞ்சீங்க, அது ஒரு பெரிய ஊழியம். கஷ்டப்பட்டவங்களை பார்க்கறது விசாரிக்கிறது, அது ஒரு ஊழியம். ஒரு ஊழியம் என்பது பிரசங்கம் பண்ணுகிறதோ துதிக்கிறதோ ஆராதிக்கிறதோ, இந்த மேடை தான் செய்கிறது ஊழியம்னு உங்கள் மனசில் வைக்காதீங்க. நன்றி உள்ளவன் தெருவில் போய் கூட நின்று செய்வான் ஊழியம். நன்றி உள்ளவன் டிராக்ஸ் கொடுப்பான். ஆண்டவர் செஞ்ச உபகாரத்துக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டுட்டு தெருவில் போய் நிற்பான்.
தெருவை உங்களுக்கு கர்த்தர் அவர் மேடையாக மாற்றி தருவார். உங்களுடைய மார்க்கெட்டில் நின்னீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு புது மேடையை பார்த்தர் உருவாக்கி தருவார். ஆமாம் சொல்லுங்கள். ஒரு 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 ஆளுக்கு நான் மோகன் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னாங்க அண்ணே. நான் ரொம்பவே சொல்லலை, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆத்மாவை ஒரு நாள் சபை கொண்டு வந்துருங்களேன். ஒரு மாத ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளே நடத்த ஒரு ஆளை சபைக்கு கொண்டு வாங்க. ஒரு மாதத்தில் ஒரு ஆள், 12 மாதத்துக்கு 12 பேர், ஒரு ஆள் வருஷத்தில் நம்ம சபையில் எவ்வளோ பேர் கூடுவாங்க? ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைக்கு நீங்கள் ஊழியமே செய்யாமல் உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஏசப்பா நன்மை செய்வார்? எதுக்கு உங்களுக்கு நன்மை செய்யணும்? எதுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யணும்? எதுக்கு உங்களுக்கு குழந்தை தரணும்? எதுக்கு உங்களை பெருக பண்ணணும்? எதுக்கு உங்களுக்கு வீடு கட்டி தரணும்? எதுக்கு உங்களுக்கு கர்த்தர் வேலையை தரணும்? எதுக்கு உங்களுக்கு காரை தரணும்? ஒரு ஊழியம், ஆமென். ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வருவோம், போவோம், சாப்பிடுவோம், கடை அடிப்போம், கோழியை வாங்குவோம், பரட்டுவோம், முடிஞ்சு போச்சு. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழைந்தா, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. சங்கீதம் 51:13-15 பாருங்களேன். சங்கீதம் தாவீது என்ன ஊழியம் செஞ்சான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. 51:13-15, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். என் ஊழியம் தாவீது என்னையா ஊழியம் செஞ்ச? உபதேசிப்பேன் பாதகருக்கு. நான் தப்பு பண்ணேன், விழுந்தேன், நான் சொல்றேன், டேய் கர்த்தர்ட்ட வந்துரு, அப்பந்தான் உனக்கு மீட்பு, அப்பந்தான் உனக்கு மனம் திரும்புதல், அப்பந்தான் உனக்கு ரட்சிப்பு, அப்பந்தான் உனக்கு நித்திய ஜீவன், அப்பந்தான் உனக்கு பரலோகம், வந்துரு. 15, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமை புகழை அறிவிக்கும். அறிவிக்கும், சொல்லணும், சொல்லுவேன், நாங்க பிரீச் பண்ணுவோம், டீச் பண்ணுவோம். ஆமாம் சொல்லுங்க, நாங்க பிரீச் பண்ணுவோம், டீச் பண்ணுவோம், இயேசுவின் அன்ப சொல்லுவோம். சொல்லுங்க, இயேசுவின் அன்ப சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், அது இன்னும் கரெக்டாக 10 மாதம் இருக்குது. சொல்லுங்கள், 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 10 மாதம் இருக்குது. இந்த மாதத்துலேருந்து எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் எத்தனை மாதம்? 10 மாதம். 10 பேர் உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பார். சொல்லுங்கள், 10 பேரை. நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்ல, நான் பிரசங்கம் இங்கே பண்ணுறேன்ல, எவ்வளோ இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நான் வழியில் எவ்வளோ பேருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பேர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் கூட நான் சும்மா இருந்தது கிடையாது. ஒரு ஆளை பார்த்தாவது எப்படியாவது அந்த ஆளை கர்த்தருக்குள்ளே நடத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டான ஒரு வாசல் திறந்துட்டுனா இயேசுவை பற்றி சொல்லிடுவேன். இந்த பிரசங்கத்தை விட நான் மேடையில் நின்று 1000 பேருக்கு முன்னாடி பேசுகிறதை விட ஒரு ஆள் கிடைக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும், இல்லை இல்லையா? சொல்லுங்கள், சொல்லுவீங்களா? ஹலோ, சொல்லுவீங்களா? இந்த மாதம் 10 ஆத்துமா என் உத்தரவாதம், நீங்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா கத்த தருவார். அப்படி சொல்கிறவங்க கை வைத்துங்க, ஒரு ஜெபம் பண்ணுவோம். நான் விருப்பப்படுறேன், நான் ஆசைப்படுறேன், நான் சொல்கிறேன், நான் 10 பேரை இந்த 10 மாதத்தில் 10 பேரை கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்க, விசுவாசத்தோட கை வைத்துங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கிருபை தருவார், வாசலை தருவார், அந்த ஆத்மாவுக்கு உங்கள் கையில் கொண்டு வந்து தேப்பார். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஒரு பிரயாசமே படலைன்னா அப்புறம் எப்படி கத்த தருவார்? கை வைத்திருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நன்றி உள்ளவன், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றவன், ஆண்டவரிடத்தில்
நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றவன் ஊழியம் செய்வான். ஆண்டவரே, தாவீது செய்தான், உம்முடைய பாதகர்களுக்கு உம்முடைய வழியை போதித்தான், அறிவித்தான். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அறிவிக்கிறோம், சுவிசேஷம் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் ஆசையோடு உத்தரவாதம் எடுத்து கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனமண்ணும். இந்த வருஷத்துக்குள்ள சபை நிரம்பட்டும், ஆத்துமாக்களினால் நிரம்ப பண்ணுவீராக, இயேசுவின் நாமத்தில், ஆமென். கடைசி அவன் சொல்லட்டான், மனப்பூர்வமாய் கொடுத்தான். ஒன்று நாளாகமும் 29:2-3 வசனம். நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு போனேன். என்னால் இயன்ற மட்டும், அவன் எப்படி சொல்கிறான், என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன் வேலைக்கு பொன்னையும், பொன் வேலைக்கு பொண்ணும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், 2 வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், 3 இரும்பு வேலைக்கு இரும்பையும், 4 மர வேலைக்கு மரத்தையும், 5 பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், 6 பலவர்ணமான கற்களையும், 7 விலையேறப்பட்ட சகல ரத்தினங்களையும், 8 கோமேதகு முதலிய கற்களையும் ஏராளமாக சமர்ப்பித்தான். அடுத்த வசன வாசி சாம், அதான் பெரிய பெட், சூப்பரா இருக்கும். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் நான் சமதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும், பாருங்க, நான் சர்ச்சைக்கு சேர்த்து வச்சு அதை கொடுத்தேன். ஆனா அதை விட எனக்குன்னு கொஞ்சம் வச்சிருந்தேன், என் பிள்ளைகளுக்கு எனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த சொத்து, அதையும் அடிக்கிறான் பாருங்க. என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. 14 வசனம் வாசிசா, 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்ப அதுலயே அவன் சொல்றான், ஏதோ நான் கொடுத்தேன்றதும் வந்துடக்கூடாது, நீங்க கொடுத்தீங்க நான் கொடுத்துட்டேன். 12 வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆளு நான் கொடுத்தேன், அவர் கொடுத்தாரு, ரிசீவ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, ரிசீவிங் ரிலீஸிங், ஒன்ஸ் ரிசீவ் ஒன்ஸ் ரிலீஸ். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு ஏசப்பாவுக்கு கோடி கோடியாக கொடுக்கணும்ட்டு? ஆசையை வரமாட்டுக்க பாதி பேருக்கு, எங்கெங்க நமக்கே கோடியை பார்த்து தெருகோடியில் இருக்கேன், நான் எங்கே கோடியை கொடுக்க ஆசைப்படுங்க. நன்றி உள்ளவன் கர்த்தருக்கு கொடுப்பான், தனக்கென்று வைத்ததையும் கொடுத்தான், சேர்த்து வச்சதையும் கொடுத்தான். ஒரு நாள் நீங்கள் குறைவு விட மாட்டீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். உமை துதிக்க, உமை உயர்த்த, நன்றியுள்ள இருதயத்தோடு உமை ஸ்தோத்தரிக்க, எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு உபகாரங்களுக்காக உம்மை துதிக்க, பாட, ஆட, முழு இருதயத்தோட தொழுது கொள்ள, ஆண்டவரே ஊழியம் செய்ய, பொருத்தனை செய்ய, ஆண்டவரே கொடுக்கிறதற்கு உம்மை உயர்த்துகிறதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை இயேசு ராஜாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த உபவாச நாட்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து தார். நன்மைகளினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்லருமை பிதாவே.